வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி நல்ல இருக்கிறீங்களா நான் கௌரி ஹைக்கிறேன் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது நெத்தலி கருவாட்டு சம்பல் ரெசிபி இந்த நெத்தலி கருவாட்டு சம்பல் ரெசிபியை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் நிர்மலாக்கா வந்து கனடாவில் இருந்து விரும்பி கேட்டிருக்கிறாள் அவள் வந்து இயர் ராஜிதை இந்த ரெசிபி கேட்டு இலங்கை முறையின்படி நெத்தலி கருவாட்டு சம்பல் ரெசிபியை வந்து தயாரித்துள்ளேன் நிறைய விதமாக இந்த சம்பளை வந்து செய்யலாம் இந்த ரெசிபி வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ரெசிபி இந்த ரெசிபி வந்து எப்போதுமே நான் தோசைக்காக கூடுதலாக மேக் பண்ணுவேன் இந்த சம்பல் வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிடலாம் இந்த சம்பளை வந்து நீங்கள் என்ன சாப்பாட்டோட வேணுமென்றாலும் சாப்பிடலாம் இந்த சம்பல் எப்போதுமே வந்து தோசைக்கு வந்து சூப்பராக இருப்பார் இப்போ இந்த ரெசிபியை வந்து எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் வாங்க இப்போ ஒரு சோஸ்பேன் எடுத்து அந்த சோஸ்பேன்லே வந்து நல்லெண்ணெய் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன் ஓயில் கொஞ்சம் கொதித்த உடனே ஹரிவு பிள்ளை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுகிறேன் அத்துடன் வந்து நெத்தலி கருவாடு வந்து தண்ணியிலே ஊற போட்டு பதினைந்து பீசஸ் வந்து கிளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளுகிறேன் இரண்டு தடவைகள் தண்ணியிலே நீங்கள் கழுவி எடுக்க வேணும் கருவாட்டை இப்போது வந்து ஐந்து நிமிடங்கள் வந்து ஓயிலே நல்லா முருகி வர விட வேணும் நச்சீரம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இஞ்சி துண்டுகள் வந்து பத்து சிமோல் பீசஸ் வந்து சேர்த்துருக்கிறேன் உள்ளி வந்து ஆறு பீசஸ் வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன் இஞ்சி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க அதோடு வந்து இருபது பீசஸ் வந்து செத்த மிளகாய் வந்து சேர்த்துருக்கிறேன் செத்த மிளகாயை வந்து உப்பு தண்ணியிலே ஊற போட்டு சேர்த்துருக்கிறேன் இப்போது இவை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வந்து பொரிய விட்டு இறக்கி எடுக்கிறேன் ரெட் சில்லி வந்து எப்போதுமே லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்கொள்ள வேணும் கூடுதலாக குக் பண்ணக்கூடாது இரண்டு நிமிடங்கள் குக் பண்ணி நான் காணும் இப்போது அதே சோஸ்பேன்லேயே வந்து ஒரு கப் வந்து தேங்காய்ப்பூ வந்து சேர்த்துருக்கிறேன் அதோடு வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து உப்பும் சேர்த்து லைட்டாக வந்து ரோஸ் பண்ணுகிறேன் அவ்வளவுதான் இப்போது வந்து சூடு காட்டி எடுத்துட்டேன் தேங்காய் பூவை இப்போ இறக்கி எடுக்கிறேன் இந்த முறையில் நீங்கள் சம்பல் செய்யும்போது சம்பல் வந்து மிகவும் டேஸ்ட்டாக இருப்பார் அதனால தான் என்னுடைய முறை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த செத்த மிளகாய் எல்லா ஐட்டத்தையும் நான் பொறித்தெடுத்ததை இந்த உரல்லே போட்டு இடிக்கப் போகிறேன் இந்த சம்பல் வந்து உரல்லே போட்டு நீங்கள் இடித்தெடுத்தால்தான் டேஸ்ட்டாக இருப்பார் இந்த பாருங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து இடித்தெடுத்துட்டேன் இப்போது வந்து தேங்காய் பூவை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறேன் பொரித்தெடுத்த மிளகாய் கலவையை வந்து மிக்சியிலே நீங்கள் அடித்தெடுக்கலாம் அடித்தெடுத்த கலவையை வந்து தேங்காய் பூவோடு இந்த உரலில் போட்டு இடித்து கொள்ளலாம் இப்போது வந்து கொஞ்சம் கருவேப்பிலமில வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கொள்ளுகிறேன் அதோடு வந்து ஒரு துண்டு வந்து புளி வந்து சேர்த்து கொள்ளுகிறேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதிலே நாலில் மூன்று பங்கை வந்து சேர்த்துருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக வந்து இடித்தெடுக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே இடித்தெடுத்துட்டேன் சம்பல் பேருங்க எப்படி வந்திருக்காருண்டு சூப்பராக வந்திருக்கிறார் இப்போ இந்த சம்பளை வந்து இறக்கி எடுக்க போகிறேன் பாருங்க வந்து சம்பல் எப்படி இருக்கிறாரு சூப்பராக இருக்கிறார் பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கிறார் இந்த சம்பல் வந்து நீங்கள் உரல்ல வந்து இடித்து தான் எடுக்க வேணும் இப்படிப்பட்ட உரல் இருந்ததுண்டா நல்லம் இப்படியான உரலில் வந்து நீங்கள் இடித்தெடுத்து சாப்பிட்டீங்களா இந்த சம்பல் வந்து மிகவும் வந்து டேஸ்டியாக இருப்பார் நீங்கள் உங்களுடைய நாட்டிலே இலங்கையிலே சம்பல் சாப்பிட்ட ருசி கூட உங்களுக்கு இருப்பார் இந்த உரல் வந்து இப்போ வந்து இங்கே வெளிநாடுகளில் வந்து தமிழ் கடையில் நீங்கள் எடுக்கலாம் இந்த சம்பல் வந்து உரல்லே நீங்கள் இடித்தெடுக்கும் போது வெங்காயம் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இடித்தெடுக்கக்கூடாது நறுவல் புருவலாக இருக்க வேணும் அப்போ தான் இந்த சம்பல் வந்து டேஸ்டாக இருப்பார் இப்போது வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் வந்து தேசிக்காய் புளியும் சேர்த்துக்கொள்ளுகிறேன் இப்போ இந்த சம்பல் வந்து சூப்பரான மெதட்ல வந்து நான் தயார் செய்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்றாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன் பாருங்கள் தேசிக்காய் புளி உங்களுக்கு விருப்பமெண்டாக விடலாம் இல்லைன்னு சொல்லிச்சனா பழப்புளியே உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் சம்பல் வந்து இப்போது ரெடி ஆகிட்டார் இப்போ இந்த சம்பலுக்கு வந்து சும்மா வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக சின்ன பீசஸ் வந்து பொறித்த கருவாட்டு துண்டுகளும் வெங்காய துண்டுகளும் சேர்த்துக்கொள்ளுகிறேன் நெத்தளி கருவாடு வந்து சேர்க்கிறபடியினால் உப்பை வந்து பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக வந்து பார்க்குறவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்